குற்றாட்சியர் தெரிவித்துள்ளார். மாண்புமிகு உறுப்பினர் பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்கள். மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் அவர்களே, மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சருடைய மேலான கவனத்திற்கு தங்கள் மூலமாக நான் சொல்லிக் கொள்வது, ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வழங்கப்பட்ட பட்டாவில் எந்த விதமான எதிர்ப்பும் அந்த பகுதியிலே இல்லை. வருவாய்த்துறை அலுவலர்களுக்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டு காலதாமதத்தை தவிர்த்து உடனடியாக அந்த பகுதியை பயன்பாடு இல்லாத வண்டிப்பாதை, முன்பு வண்டிப்பாதையாக இருந்தது, நூற்றாண்டு காலம் இப்போது பயன்பாடு இல்லாத அந்த வண்டிப்பாதையை பட்டா கொடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட ஏழை எளிய அருந்ததிய சமுதாய மக்களுக்கு உடனடியாக நில அளவை செய்து தர ஆணையிடுவார்களா என்று தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள், பட்டா வழங்கி சுமார் 6 வருட காலம் ஆகிவிட்டது. 5 வருட காலம் நீங்கள் தான் சட்டமன்ற உறுப்பினராக துணை சபாநாயகராக இருந்திருக்கிறீர்கள். அந்த நேரத்தில் அளவீடு செய்து நீங்கள் கொடுக்கவில்லை. காரணம், உள்ளூர்காருக்கு இல்லாமல் வெளியூர்காருக்கு அந்த நிலம் பட்டா போட்டு கொடுத்ததால் உள்ளூர்காரர்கள் எங்களுக்கு தான் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இப்பொழுதும் தகராறு செய்து கொண்டிருக்கிறார்கள். மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் அந்த இதை சுமூகமாக முடிப்பு சொன்னால் உடனடியாக அதுக்கு வேண்டிய நில அளவீடு செய்து பட்டா வழங்குவதற்கு வேண்டிய அந்த பணிகளை நாங்கள் செய்கிறோம். மாண்புமிகு உறுப்பினர் பொள்ளாச்சி வி ஜெயராமன் அவர்கள். மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் அவர்களே, பட்டாக்கள் அனைத்தும் உள்ளூர் கிராமவாசிகளுக்கு தான், அதுவும் தாழ்த்தப்பட்ட அருந்ததியர் சமுதாயத்தைச் சேர்ந்த மக்களுக்கு தான் வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே மனம் வந்தால் எந்த கருத்து வேறுபாடும் இல்லை. அவ்வாறு இருந்தால் அதற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். காலதாமதம் யாருடைய ஆட்சி காலத்தில் ஏற்பட்டது என்பதான விவாதத்தை தவிர்த்து மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சர் அவர்கள் நல்லவர் என்று நினைக்கிறேன். ஆகவே உடனடியாக அதை அளந்து தர ஆணையிட்டு, அதே போல பொள்ளாச்சி கிணத்துக்கெடு ஆகிய 2 வருவாய் வட்டங்கள் என்னுடைய சட்டமன்ற தொகுதியில் இருக்கிறது. அந்த 2 சட்டமன்ற தொகுதியிலும் பட்டா வழங்கப்பட்டு அளவு செய்யப்படாமல் இருக்கிற நிலங்களை உடனடியாக அளந்து அந்தந்த பகுதியில் இருக்கிற மக்கள் குடியிருப்பதற்கான ஏற்பாடுகளை செய்தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இன்னொரு கேள்வியாக, மூதாதையர்கள் காலத்திலிருந்து வசித்து வருகிற மக்களுக்கு இப்பொழுது குடியிருப்பவர்களுக்கு நேரடியாக வாரிசு அடிப்படையில் அவர்களுக்கும் புதிய பட்டாக்கள் வழங்க மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சர் அவர்கள் ஏற்பாடு செய்வார்களா என்று தங்கள் வாயால் கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள், நான் குற்றச்சாட்டாக சொல்லவில்லை. அதில் பிரச்சனை இருந்த காரணத்தால் தான் 5 வருட காலமாக பட்டா வழங்காமல் இருந்திருக்கிறார்கள். இப்பொழுது மாண்புமிகு உறுப்பினர் போய் அதை தாசில்தார் நான் இப்பொழுது இன்றைக்கே தொலைபேசியில் சொல்லி அழைத்து சொல்லிவிடுகிறேன். தாசில்தாரிடம் பேசுங்கள், சரி என்று சொன்னால் நீங்களே போய் அந்த வேலையை செய்து முடியுங்கள். இது இப்போ பட்டா சமாச்சாரம் சொன்னது போல மூதாதையர் காலத்திலிருந்து நிறைய பட்டா மாறுதல் இல்லாமல் இருக்கிறது. அதையெல்லாம் நாங்கள் சரி செய்யக்கூடிய பணியை நாங்கள் வேண்டிய நடவடிக்கை எடுக்கிறோம். அதில் வாரிசுகள் 1, 2, 3, 2 வரைகிற காரணத்தால் அதையெல்லாம் சரிபார்த்து நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு கணக்கு இருக்கிற காரணத்தால் அது உடனடியாக செய்வதற்கு முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள். இந்த ஆண்டும் போன ஆண்டும் இந்த ஆண்டும் சேர்ந்து 3 லட்சம் பேருக்கு பட்டா வழங்க வேண்டும் என்று எங்களுக்கு ஒரு டார்கெட் கொடுத்துருக்கிறார்கள். இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா பட்டா வழங்கின பிறகு நம்ம சர்வே பண்ணி நம்ம கொடுக்குறதில்ல. ஃபங்க்ஷனில் பட்டான்னு சொல்லி ஒரு பேப்பரை கையில் கொடுத்துருவோம். அந்த இடத்த போய் நம்ம இதுவரை காட்டுறதில்லை. இந்த தடவை அதெல்லாம் காட்டுக்குன்னு சொல்லி அதுக்கு வேண்டிய நடவடிக்கை எடுத்துகிட்ருக்கோம். மாண்புமிகு உறுப்பினருடைய அந்த கோரிக்கையை கவனத்தில் வைத்துக்கொண்டு தகுந்த நடவடிக்கை எடுக்கிறோம். மாண்புமிகு உறுப்பினர் காந்திராஜன் அவர்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த நத்தம்புறம்போக்கு பகுதிகளில் கிராமங்களில் பட்டா வழங்குவதற்காக நீண்ட காலமாக வீடு கட்டி குடியிருந்து வருகிறார்கள், மின் இணைப்பையும் பெற்றிருக்கின்றார்கள். அவர்களுக்கு பட்டா வழங்கப்படாமல் இருக்கிறது என்று சொல்லி நிறைய பேர் வந்து மனு கொடுக்குறாங்க எங்கிட்ட. ஆனால் மனு கொடுத்தாலும் கூட எல்லாத்தையும் நம்ம தாசில்தார் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் அனுப்புகிறோம். அனுப்பிச்சாலும் கூட அவங்க ஏதோ ஒரு காரணத்திற்காக இதில் வந்து பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, பிரச்சனைகள் இல்லாத இடத்துல கூட பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதையெல்லாம் தவிர்த்து வீடு கட்டி 50 ஆண்டு காலம் 30 ஆண்டு காலம் குடியிருக்கிற அவர்களுக்கெல்லாம் உடனடியாக பட்டா வழங்குவதற்குரிய ஏற்பாட்டினை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் செய்ய வேண்டும் என்று கேட்டு, பணிவன்போடு கேட்டு, அதை உங்கள் மூலமாக அதை செய்து தர வேண்டும் என்று கேட்டு செய்திருவார்களா என்று கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள், நத்தம்புறம்போக்காக இருந்தால் அதில் வீடு கட்டுவதற்கு, வீடு கட்டி அனுபவத்தில் இருப்பவர்களுக்கு கொடுப்பதில் எந்த விதமான ஆட்சியம் இல்லை. அதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்க சொல்கிறோம். நீங்கள் நான் ஒரு ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கும் உங்களுடைய தொகுதியில் ஏதாவது நில பிரச்சனை இருந்தால் எனக்கு தகவல் கொடுக்கணுன்ற ஒரு தகவல் உங்களுக்கு ஒரு தவால் கொடுத்துருக்கிறேன். அதையும் நீங்கள் பார்த்து கொடுப்பீர்கள்னு சொன்னால் நான் சிஎல்ஏவோட பேசி அதுக்கு வேண்டிய நடவடிக்கையை நிச்சயம் எடுப்பேன். மாண்புமிகு உறுப்பினர் மாரிமுத்து அவர்கள்.
மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருத்துறைப்பூண்டி தொகுதி முத்துப்பேட்டையை தனி தாலுக்காவாக அறிவிக்க வேண்டும் என்று மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது அறிவித்தார்கள். பட்டா கிடைக்குமா? நீங்க தாலுகா கேட்க இருந்தாலும் உட்காருங்க, கேட்பாரு சொல்லுவாங்க. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இல்ல 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 உட்காருங்க, பதில் சொல்லுவாங்க, உட்காருங்க, பதில் சொல்லுவாங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள், சட்டமன்றம் முடிந்த உடனே முத்துப்பேட்டை தனி தாலுகா செயல்பட தொடங்கும். நன்றி சொல்லுங்க. விநாயகன் 56, மாண்புமிகு உறுப்பினர் திரு வி ஜி ராஜேந்திரன் அவர்கள், மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காடு ஒன்றியம் காவிரி ராசபுரம் கிராமத்தில் சிப்கார் தொழிற்பூங்கா அமைக்கும் கருத்துரு ஏதும் தற்போது அரசின் பரிசீலனையில் இல்லை. மாண்புமிகு உறுப்பினர் பி ஜி ராஜேந்திரன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்